நீங்க ஆன்மாவை அறியறீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா அறியப்படும் பொருளாக போகுது. நல்லா கவனிங்க, நீங்கள் அறிபவனாக மாறுறீங்க. எப்பயுமே அறியப்படும் பொருள் வந்து தகுதி குறைந்தது, அறிபவன் தான் தகுதியானவன். அப்போ நம்ம வந்து ஆன்மாவை என்ன நிலையில் கொண்டு போய் வைக்கிறோம், செகண்ட் கேட்டகரியில் கொண்டு போய் வைக்கிறோம், அறியப்படும் பொருளாக வைக்கிறோம். அப்படி வைக்கிற பொருளும் அது ஆன்மாவே கிடையாது. நீரினுடைய வடிவம் என்ன வடிவம் இருக்கா? எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த நான்கிறதுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் நான், ஓகேங்களா? உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். நீரினுடைய வடிவம் என்ன? நிரந்தர வடிவம் இல்லை, ஆனால் வடிவம் இருக்கு. எந்த பாத்திரத்தில் இருக்குதோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த வடிவத்தை இருக்குதா, கரெக்டுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் நீங்கள் ஈஸியாக உங்கள் மனசை பதியுங்கிறதுக்காக, இப்போ தண்ணியினுடைய வடிவம் என்ன? டம்ளர். இதுதான் தண்ணியோட வடிவம். இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் ஒருத்தர் நிரந்தரமான நான்கிற ஒரு உணர்வோடு ஒருத்தர் இருக்கிறேன், எனக்கு வந்து பல அனுபவங்கள் வந்து போகின்றன அப்படிங்கிறதான் எல்லாருடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாயை. உண்மை அது கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம், ஆன்மீகம்னாவே டச் பண்ணாவே நான் யாருங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும். ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறது மஸ்ட், எல்லாருமே எல்லாத்துக்குள்ளேயும் அந்த கேள்வி வரும். அப்படி ஒரு கேள்வி வந்து பகவான் ரமண மகரிஷி அவர்களையும் அந்த இருக்குது, எல்லா ஆன்மீக அமைப்புலேயும் அப்படி ஒரு கேள்விக்கான பதில் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பதில் எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு. ஐயாவுடைய அப்ரோச்சில் வந்து இந்த நான் யாருங்கிற கேள்வியை தேடி அதன் மூலமாக வரக்கூடிய விடையும் வந்து நம்ம விடுதலை தரக்கூடியதாக இருக்குது, மனசுக்கு வந்து விடுதலை தரக்கூடிய ஒரு பதிலாக அமையுது. அந்த வகையில் நம்ம வந்து இப்போ நான் யாருங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நான் யார் வந்து மன ரீதியாக உணர்வு ரீதியாக நாம் யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம், ஓகேங்களா? இப்போ பொதுவாக நான் யாருன்னு ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்டுட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆ, அது உங்கள் பேர். நீங்கள் யார்? அது உங்கள் ஊர். நீங்கள் யார்? ஆன்மா. ம், ஆன்மா. ம், விழிப்புணர்வு. இயற்கையின் ஒரு பாகம் மனிதனா, அது நம்முடைய நம்முடைய இனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் யார் அப்படிங்கிறது வந்து மன ரீதியாக உணர்வு ரீதியாக நாம் பார்க்குறோம். ஆன்மாங்கிற பதிலாக இங்கே வந்துச்சு. ஆக்சுவலாக நாம் ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே, நம்முடைய பேஸ் தான் வந்து ஆன்மாவாக இருக்கு, வெளிப்பாடு தான் அந்த மனம். இப்போ இந்த நான் யாருங்கிற கேள்வி வந்து ஆன்மாவுக்கு வரல, நம்ம மனசுக்கு தான் வந்திருக்கு, நம்ம அறிவுக்கு தான் வந்திருக்கே தவிர ஆன்மாவுக்கு வரவே இல்லை. உண்மையில் ஆன்மாவை அறியணுங்கிற முயற்சி வந்து நம்ம ஆன்மாவுடைய வெளிப்பாடாக இருந்துகிட்ருக்கோம். வெளிப்பாடு வந்து மூலத்தை அறிவது என்பது சாத்தியமற்றது, ஏன்னா அதுவாக தான் நம்ம இருக்கிறோம். எப்போ நீங்கள் எதுவும் தேடாமல் இருக்கீங்களா, நீங்கள் தான் ஆன்மா வேறு, நம்ம வேறே கிடையாது. எப்போ தேடுறோமோ அப்போ தான் வந்து நம்ம தவற விடுறோம், அதிலிருந்து விலகிறோம். அதனால் ஐயாவுடைய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆன்மாவை தேடும் முயற்சியை கைவிட்டு ஆன்மாவாக இருன்னு அர்த்தம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா எது என்னன்னு தேடுறதுக்கான தகுதி வந்து நமக்கு வந்து கிடையாது. ஏன்னா நான் நம்ம அதனுடைய வெளிப்பாடு தான். நாம் வெளிப்பாடு போய் எப்படி மூலத்தை போய் அடைய முடியும்? சரி, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஆன்மா தான் நீங்கள் உணர்ந்துட்டால் உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே இங்கே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் சொல்லுது. அப்போ ஆன்மானு எப்படி உணர்றதுங்கிறது இங்கே ஒரு கேள்வி வருது. ஆன்மா வந்து நம்மகிட்ட இருக்கிறது என்னென்ன இருக்குது? இந்த உடல் இருக்குது, இந்த மனசு இருக்குது, அறிவு இருக்குது. இந்த மூணையும் வச்சு நம்மளால் ஆன்மாவை உணர முடியாதான். ஆமாம், இல்லை, இந்த உடலை வச்சு ஆன்மாவை உணர முடியாது, இந்த மனசை வச்சு ஆன்மாவை உணர முடியாது, நம்ம அறிவை வச்சும் ஆன்மாவை உணர முடியாது. அப்போ எப்படி தான் ஆன்மாவை உணர்றது? அதுக்கு வேதங்களே என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்லுது. முதல்ல ஆன்மானே என்னன்னே நமக்கு தெரில, அப்புறம் எப்படி ஆன்மாவை கொண்டு ஆன்மா அறியறது? ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அறியக்கூடிய பொருளே அல்ல. இப்போ நீங்கள் ஆன்மாவை அறியறீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா அறியப்படும் பொருளாக போகுது. நல்லா கவனிங்க, நீங்கள் அறிபவனாக மாறுறீங்க. எப்பயுமே அறியப்படும் பொருள் வந்து தகுதி குறைந்தது,
அறிபவன் தான் தகுதியானவன். அப்போ நம்ம வந்து ஆன்மாவை என்ன நிலையில் கொண்டு போய் வைக்கிறோம், செகண்ட் கேட்டகரியில் கொண்டு போய் வைக்கிறோம், அறியப்படும் பொருளாக வைக்கிறோம், அப்படி வைக்கிறவர்களும் அது ஆன்மாவே கிடையாது. ஸோ நம்ம அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம இருந்துட்டுருக்குறோம். வெளிப்பாடு மூலத்தை அறிவது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. சரி, இந்த கேள்வி யாருக்கு வருது? நான் யாருங்கிற கேள்வி ஆன்மாவுக்கு வரல, ஏன்னா ஆன்மாவுக்கு எந்த தேவையுமே இல்லை. ஆன்மா பாருங்கள், வேதங்களில் சொல்லுவாங்க, ஆன்மா நீரில் நினையாது, நெருப்பில் வேகாதும்பாங்க. ஸோ இந்த கேள்வி ஆன்மாவுக்கு வரல, அது அதுவாக தான், அது எப்பயுமே பரிசுத்தமாக தான் இருக்குது. ஆன்மாவில் எந்த குறைபாடும் இல்லை, எந்த ஒரு குற்றமுமே அதில் இல்லை. இந்த கேள்வி எழுதுறதெல்லாம் இந்த மனசில் தான், நம்முடைய மனசில் தான் அந்த கேள்வி, நான் யாருங்கிற கேள்வி வருது. உண்மையில் இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, நான் யார், எனக்கு மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டம் வருது, நான் என்ன பண்ணேன். நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன். அப்போ நான் யார், எதுக்காக நான் புறக்கணும், ஏன் அப்படி எனக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிற கேள்வி யாருக்கு வருதுன்னா, இந்த மனசுக்கு, கஷ்டப்படக்கூடிய போராடக்கூடிய மனசுக்கு தான் வருது. அப்போ இந்த நான் யாருங்கிறது நம்ம என்ன உணர்வாக இருக்கிறோங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இது வந்து நான் பார்க்கும், பார்க்கப்படும் பொருள். நான் யார்? பார்ப்பவன். இந்த பொருள் பார்க்குறேன் நான், இந்த இடத்துல இந்த பொருளை பார்க்குறத வச்சு நான் என்னை யாராக பார்க்குறேன், நான் பார்ப்பவனாக இருக்கிறேன். இந்த பொருள் பார்க்கப்படும் பொருளாக இருக்குது, கரெக்டுங்களா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ எல்லாம் யார்? இல்லைங்க, இன்னொன்று கேள்வி கேட்குறேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் போகிறேன், என்னுடைய மகனை பார்க்குறேன், அவன் அப்பானு நான் கூப்பிட்றேன், அவனை பார்க்குறேன். அவனை பார்க்குறப்ப என்ன ஆயிடுறான், அவன் வந்து மகனாக இருக்கான், அப்போ நான் என்னவாக இருக்கேன்? அவனை பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தில் என்ன ஆகிட்டேன், அப்பாவாகிட்டேன். நானே இப்படி திரும்பி எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அப்பான்னு கூப்பிடும்போது நான் என்ன ஆகிட்டேன், நான் மகனாயிட்டேன். நாம் என்ன பார்க்குறோமோ, எந்த அனுபவம் ஏற்படுகிறதோ, அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பனாக நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். கணந்தோறும் அனுபவம் மாற மாற இந்த நான்கிற அனுபவமும் மாறிக்கிட்டே இருக்கு. இது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் இருக்கா உங்களுக்கு ஏதாவது? இது ரொம்ப நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இந்த நான் யாருங்கிற கேள்வியே டோட்டலாக முடிஞ்சிடும், அங்கே வேலையே இல்லை. இப்போ வந்து என் கார் வெளியே இருக்கு, இந்த காரை பார்த்து என்னுடைய காரும் போது என்ன ஆகிடுது, அது என்னுடைய பொருளாகிடுது. நான் என்ன ஆகிட்டேன், காரை உடையவனாக மாறிட்டேன். உங்களை பார்க்கும்போது ஒரு நண்பர், உங்கள் நண்பர், நான் சக நண்பனாக மாறிட்டேன். நமக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்புனா மாறிட்டே இருக்கேன். இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லணும், இந்த நான் யாருங்கிறதுக்கு நம்ம வந்து இந்த அனுபவம் மாற மாற அனுபவிப்போன்னு மாறிக்கிட்டே இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லணும்னு வச்சிங்களேன். நீரினுடைய வடிவம் என்ன? இந்த வடிவம் இருக்கா? எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த நான்கிறதுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். நீரினுடைய வடிவம் என்ன? நிரந்தர வடிவம் இல்லை, ஆனால் வடிவம் இருக்கு. எந்த பாத்திரத்தில் இருக்குதோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த வடிவத்தை எடுக்குதா, கரெக்டுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் நீங்கள் ஈஸியாக உங்கள் மனசை பதியுங்கிறதுக்காக, இப்போ தண்ணியினுடைய வடிவம் என்ன? டம்ளர். இதுதான் தண்ணியோட வடிவம். இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்போ தண்ணியோட வடிவம் என்ன? இது இப்போ இதுவாக மாறிடுச்சு. அப்போ பாத்திரத்திற்கு தகுந்தார் போல் தண்ணியின் வடிவம் மாறிக்கிட்டே இருக்கா? மாறிட்டே இருக்கு. இதே மாதிரி நமக்கு அனுபவத்திற்கு தகுந்தார் போல் நமக்குள்ளா இருக்கக்கூடிய அனுபவிப்போன் மாறிட்டே இருக்கான். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கோபம் வரும்போது கோபம் எனக்கு வந்துருச்சு, அப்போ நான் என்னவாயிட்டேன்னா கோபப்படுபவன். நான் கோபம் வந்ததால் நான் கோபப்படுவனா மாறிட்டேன். ஒரு பயம் ஏற்படுது, ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரு பயம் ஏற்படுது, அனுபவம், பயங்கிற அனுபவம் ஏற்படும் போது நான் என்ன ஆகிட்டேன், பயப்படுபவனாக நான் இருக்கேன். வருத்தம் ஏற்படும் போது வருத்தப்படுபவனாக இருக்கேன். மகிழ்ச்சி ஏற்படும் போது
மகிழ்பவனாக இருக்கேன். என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பவனாக நான் மாறிக்கிட்டே இருக்கேன். அனுபவமே இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான்கிறத உன் இல்லாமல் போயிடும். அனுபவமற்ற அனுபவிப்பவன் கிடையவே கிடையாது. ஏன்னா அனுபவங்கிற அடையாளம் இருந்தால் மட்டும்தான் அனுபவிப்பவன் வந்து வருவான். அது மாதிரி அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் கிடையாது. இந்த அனுபவத்தையும் அனுபவிப்பவனையும் காட்டக்கூடியது ஒரே தாட்டு தான், ரெண்டு கிடையாது. நம்ம வந்து நம்ம எனக்கு கோபம் வரும்போது கோபம்ங்கிறது எனக்கு வந்து அனுபவமாக நான் பார்க்குறேன், நான் கோபப்படுவோன்னா நான் பார்க்குறேன், ஆனால் ரெண்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இது வந்து ஒரு மாயை தான். உண்மையில் ரெண்டும் ஒரே தாட்டினுடைய இரண்டு கோணங்கள் தான். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி, இப்போ ஒரு இந்த நாணயம் இந்த ஒரு ரூபா காயின் இருக்குது, இந்த நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, ஆனால் அது ஒரு காயின் தானே. அது மாதிரி நமக்கு வந்து ஒரே தாட்டு தான் நம்மளை ரெண்டாக காட்டுது, அனுபவிப்போனாகவும் அனுபவமாகவும் காட்டுது. இப்போ இது வந்து ஒரு முழுமை. இது தண்ணி பாட்டில்னால பிரிக்க முடியும், பட் நம்ம உணர்வு ரீதியாக மன ரீதியாக பார்த்தீங்கன்னா அனுபவிப்பவனையும் அனுபவத்தையும் பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் அனுபவம் இல்லை என்றால் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை, அப்போ நம்மளையும் நமக்கு தெரியாது. அனுபவம் ஏற்பட்டால் மட்டும்தான் நாம் இருக்கிறதே நமக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஆமாம் இல்லை, நான் இருக்கு, நிரந்தரமான ஒரு நான் இருக்குங்க. அது அதுக்கு அது தெரியாது. எப்போ தெரியும்னா அனுபவம் வந்தால் மட்டும்தான் தெரியும். தண்ணி இப்போ கீழே ஊற்றினா கூட தண்ணி இருக்கு, வடிவம் இல்லாமல் இருக்குல்ல. ஒரு பாத்திரத்துக்குள்ளே போனால் தானே வடிவம் வருது. அப்போ வந்து அனுபவம் வரும்போது நம்மளை நம்ம அடையாளம் கண்டிக்க முடியுது. அடையாளம் இல்லாமல் நமக்கு நம்மளை தெரியல. இதோ ஒரு நம்ம அதிகாரத்தோடையே தான் இருந்துட்டுருக்குறோம். புத்தர் சொல்கிற நிர்வாணம்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிர்வாணம் தன்னை உணர முடியாது. நமக்கு அரிதாரத்தோடையே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அரிதாரங்கிற அனுபவத்தோடையே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அனுபவம் இல்லாத அனுபவிப்போன்னு கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க முடியும். கடைசியாக சந்தேகம் தான் கேளுங்க. இருக்காது, மெதுவாக வளருது, அறிவு வளர வளர வளருது. சரி, இப்போ நான் நினைக்கிறேன், நான் இதுவரையும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நான் ஒருத்தர் நிரந்தரமான நான்கிற ஒரு உணர்வோடு ஒருத்தர் இருக்கிறேன், எனக்கு வந்து பல அனுபவங்கள் வந்து போகின்றன அப்படிங்கிறதா எல்லாருடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாயை. உண்மை அது கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த ஜீவமணிங்கிறவன் நான் ஒருத்தன், நான் பிறந்ததுலேருந்து நிரந்தரமாக உள்ளுக்குள்ளே ஒருத்தர் நான் இருக்கிறேன், எனக்கு வந்து எத்தனையோ அனுபவங்கள் வருது போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையில் அப்படி ஒன்று கிடையாது. அனுபவம் வரும்போது தான் அனுபவிப்பவனே வரான், ரெண்டும் ஒன்றா தான் வருது. கோபப்படுபவனுக்கு கோபம் வரவில்லை, கோபம் வந்ததால் கோபப்படுபவனாக நான் ஆயிருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த செல்ஃபோன் இருக்குன்னு வச்சிங்களேன், செல்ஃபோன் என்கிட்ட இருக்கிறதுனால நான் செல்ஃபோன் உடையவனாக இருக்கேன். நான் செல்ஃபோன் உடையவனாக இருக்கிறதுனால செல்ஃபோன் என்கிட்ட இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது என் கார் இருக்குன்னு வச்சிங்களேன், இது என்னுடைய கார்னு, என்னுடைய நான் காரை உடையவனாக இருக்கிறதுனால என்கிட்ட கார் இல்லை. கார் என்கிட்ட இருக்கிறதுனால என்ன ஆகிட்டேன், நான் காருக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். அது மாதிரி பயம் வந்ததால தான் நான் பயப்படுவேனா மாறி இருக்கிறேனே தவிர, நான் பயப்படுவேனா இருக்கிறதுனால பயம் எனக்கு வரல. இது நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபம் வரும்போது நாம் என்ன சொல்கிறோம், கோபத்தால் உருவான கோபப்படுபவன் கோபம் எனக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்கிறான். நான் உங்களை எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கிறேன். நான் நம்ம கோபத்தால் உருவான கோபப்படுபவன், கோபப்படுபவனுக்கு சோர்ஸே யாருன்னா கோபந்தான். கோபம் வந்ததுனால தான் கோபப்படும் வந்திருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், கோபங்கிற உணர்வு எனக்கு பிடிக்கல, இதை நான் சரி பண்ணுங்கிறான். நிஜம் என்பது கோபம், கோபம் என்ற நிஜத்தால் உருவானது தான் கோபப்படுபவன். நிழல் நிஜத்தை எதிர்த்து போராடுகிறது. இது சாத்தியமா? சாத்தியமே கிடையாது.
இது சாத்தியமற்றதுன்னு நம்ம எப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ, எல்லா அனுபவங்களும் பிரவாகமாக ஓடி மறையும் போது அனுபவத்தோடு சேர்ந்து அனுபவிப்பவனும் ஓடி மறைந்து விடுகிறான். கோபமும் கோபப்படுபவனும் ரெண்டும் சேர்ந்தது தான் முழுமை. இவனை பிரிக்கிறது யார் பிரிக்கிறோமோ, நம்ம அறிவை கொண்டு நம்ம உள்ளுக்குள்ளே பிரிக்கிறோம். எனக்கு அந்த கோபம் பிடிக்கல, இதை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம போராடும் போது ரெண்டாயிரம். நீங்கள் போராடுறதப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டால் முழுமையாயிடுது. முழுமை வந்து பிரவாகத்தில் தான் இருக்கும், அங்கே பிடிச்ச வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ இங்கே கான்ட்ராடிக்ஷன் வருதோ, விருப்பு விருப்பு வருதோ, அப்போ தான் என்ன ஆகுதுன்னா இங்கே டியூல்னஸ் வந்துடுது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இது எனக்கு பிடிக்கலன்னு, இது வந்து சுய முரண்பாடு. ஆக்சுவலாக ரெண்டு எங்க இல்லை, ரெண்டுமே ஒரு முழுமை தான், சுய முரண்பாடு தான் பிரச்சனை ஆயிடுது. ஒரு உதாரணம் சொல்கிறேனே. இப்போ இன்னொன்று, நம்ம இந்த முரண்பாடுனால தான் என்ன ஆகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணி மாதிரி இருந்துட்டால் பிரச்சனையே இல்லைங்க. இங்கே இருந்தால் பாட்டில், இங்கே இருந்தால் டம்ளர், இதுதான் இதுதான் நேச்சர். நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா யார், வீட்டில் குடும்ப உறுப்பினரில் நீங்கள் ஒருத்தர், உங்கள் கடமைன்னு ஒன்று இருக்குது. பையனுக்கு என்ன வேணும், ஒய்ஃபுக்கு என்ன வேணும், அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இங்கேருந்து ஆஃபீஸ் போகணும் என்ன ஆயிடுறீங்க, அலுவலகத்தில் பணிபுரியவராக மாறிடுறீங்க. இங்கே நமக்கு என்ன ஒர்க் இருக்குது, மேனேஜர் என்ன சொன்னார், நம்முடைய பணி என்ன இருக்குது, என்ன பெண்டிங் ஒர்க்குன்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுருங்க. பட் நீங்கள் வீட்டுக்கு வந்து குடும்ப உறுப்பினராக இருந்தால் என்ன ஆகும், உங்கள் வேலையெல்லாம் கெட்டு போகும், அதில் நேர்த்தி இருக்காது, பிரச்சனைகள் அதிகமாகிடும். அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு உங்களை அவர் பண்ண தப்புக்கு உங்களை திட்டுறார், உங்களுக்கு சுல்லுன்னு கோபம் வந்துருச்சு, அவர்கிட்ட வந்து தப்பு உன் பேரில் இருக்குது என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தகராறு பண்ணுறோம். அவர் திட்டி அவமானப்படுத்து நம்மளால் தாங்க முடியல, இந்த அவமானம் அது உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நடந்துருக்கக்கூடாது, அவர் நம்மளுக்கு பேசிருக்கக்கூடாதுன்னு போராடிக்கிட்டே நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன வரீங்க, வீட்டுக்கு போய் நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரியவராக இருப்பீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒய்ஃப் கிட்டே வந்து அவர்கிட்ட கோபத்தை வீட்டில் ஒய்ஃப் கிட்ட காட்டுவீங்க, குழந்தைங்க கிட்ட காட்டுவீங்க, ஒய்ஃப் கணவன்கிட்ட காட்டுவாங்க, இதுதான் பிரச்சனையே. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் போராடி போராடி என்ன ஐஸ் கட்டியாக மாறிடுறீங்க. இது ஆஃபீஸில் நடந்த போராட்டம். நீங்கள் ஆஃபீஸில் நடந்த போராட்டங்கிற அனுபவம் வந்து சண்டர் இந்த டம்ளர்னு வச்சுக்கிங்க, இந்த போராடி போராடி நீங்கள் ஐஸ் கட்டியாக மாறிட்டீங்க, வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்தால் தட்டாக மாறணும். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் என்னவாக இருக்கீங்க, டம்ளராகவே இருக்கீங்க, என்ன ஆகும், நீங்கள் உங்களால் வீட்டில் பொருந்த முடியாது. சரி, இப்போ வந்து நம்ம இது வந்து சரியானதல்ல, தண்ணியாக இருக்கிறது தான் சரியானது. தண்ணியாக இருக்க நம்ம என்ன பண்ணணும், ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஐஸை விட்டாவே என்ன ஆகிடும், தண்ணி ஆகிடும். முயற்சி பண்ணினீங்கன்னா நீங்கள் ஐஸு, முயற்சி பண்ணலைன்னா நீங்கள் தண்ணி. தண்ணியாக இருந்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நல்லா பொருந்திக்குவீங்க, எங்கேயுமே தடை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. தண்ணி ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்து பந்தெல்லாம் கூட பூந்து ஓடிடும், ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும், நிறையா தடையாக நிற்கும், பிரவாகம் தடைபடும். போராட்டத்தினால் பிரவாகம் தடை, போராடவில்லை என்றால் சும்மா இருந்தால் தண்ணி மாதிரி எல்லா இடத்துலையும் பொருந்தி பிரவாகமாக போயிட்டுருக்கலாம். இந்த நான்கு அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கிறது, நிரந்தரமான ஒரு அனுபவம் கிடையாது. அனுபவம் மாற மாற அனுபவிப்பவன் மாறிக்கொண்டே இருக்கிறான். சரி, இந்த மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அனுபவிப்பனுக்கு என்னதான் வேலை இருக்கு, அனுபவத்தை நிர்வாகம் செய்யும் எந்த வேலையும் இல்லை. அப்போ அவனுக்கு என்ன, அது தன்னுடைய கோபத்தால் உருவான கோபப்படுபவனுக்கு கோபத்தை நிர்வாகம் செய்யும் எந்த வேலையும் இல்லை. அப்போ என்ன வேலை இருக்கு, கோபத்திற்கு காரணமான புற சூழ்நிலையை நிர்வாகம் செய்கின்ற வேலை இருக்கிறது. இப்போ நமக்கு இந்த கோபப்படுபவனுக்கு தான் அவனால தான் வெளியே சரியாக நிர்வாகம் பண்ண முடியும். மகிழ்ச்சி பட்டவனை கூட்டிகிட்டு வந்து கோபப்பட்ட சூழ்நிலை நிர்வாகம் என்ன பண்ண முடியாது. ஏன், இவனுக்கு தான் அந்த அந்த கார்னர் என்னன்னு தெரியும், என்ன பிரச்சனை, என்ன எப்படி பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அப்போ நம்ம வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே புறத்தை நிர்வாகம் செய்கிறதுக்காக தான் வருதே தவிர, அனுபவத்தை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு எப்பவுமே கிடையாது. அனுபவம் அனுபவிப்பும் ரெண்டும் சேர்ந்த ஒரு முழுமைன்னு சொன்னேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு நான், முழுமை அப்படின்னா இது ஒரு முழுமையினா எடுத்துக்கலாமா, ஒரு பால்னால் முழுமைன்னு எடுத்துக்கலாம், ஏன் 360 டிகிரி இது ஒரு முழுமைன்னு வச்சுக்கலாம். இது வச்சுக்கோங்க,
இது ஒரு முழுமை, இது வந்து மகிழ்ச்சி, இது மகிழ்பவன். இப்படி வச்சுக்கலாமா நாம ஒரு உதாரணத்துக்காக? ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழு பால். பாதி பால் வந்து மகிழ்ச்சி, மீதி பால் வந்து மகிழ்பவனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. முழுமையாக இருக்கிறவள் இந்த ஃப்ளோவில் எப்பயுமே தடையே கிடையாது. இங்கே பாருங்க, இது உருண்டு போய் போயிட்டே இருக்கு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, இது ஃப்ளோவிலே இருக்கும். இன்னொன்று சொல்லுவாங்க, ஓடும் கல்லுக்கு எடை குறைவுன்னு சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம அனுபவம்லாம் உருண்டு ஓடுதுன்னு வச்சுங்க, அதனால் மனபாரங்கிறதே நமக்கு ஏற்படாது, ஒரு பிரச்சனையே ஆகாது, எல்லாமே ஃப்ளோவில் தான் இருக்கும். எப்போ இது துன்பமாகும் போது இந்த துன்பப்படுப்புனா இதாகிடும். இவனுக்கு இதை பிடிக்காது, கரெக்டுங்களா? யாருக்கு துன்பத்தை பிடிக்கும்? இது எனக்கு பிடிக்கலன்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆயிடும்? முழுமையாக இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை. இப்போ இது துன்பம், இது துன்பப்படுபவன். இவனுக்கு இதை பிடிக்கலாம் என்ன ஆயிரம்னா, இப்படி இருந்தவன் இப்படி ஆயிடும், இப்படி ஆகிட்டா ஃப்ளோ இருக்குமா? அது என்ன ஆயிடுது, நின்றுது, திரும்ப நின்றுது, ஃப்ளோ இல்லை. எப்போ நீங்கள் உள்ளுக்குள்ள இது பிடிக்கலை, இல்லை இது வேணும் இது வேணான்னு போராடுறீங்களோ, மனசை இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலான்னு முயற்சி பண்ணுறீங்களோ, அப்போ எல்லாமே அது தடை தான். நீங்கள் அங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எப்போ முடிச்சுக்கிறீங்களோ அப்போ என்ன ஆகிடும், அப்போ அது முழுமையாகவே இயங்கிக்கிட்டு இருக்கும். நம்முடைய வேலை எல்லாமே புறம் சார்ந்து தான் இருக்கே தவிர அகம் சார்ந்து எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் புரியுது, அதில் இதை வந்து ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்லாம் இந்த நான் யாருங்கிறத கொடுத்தேன் நான். இந்த நான்கிறது நிரந்தரமான அனுபவம் கிடையாது, தோன்றி தோன்றி அதனுடைய வடிவம் மாறிக்கிட்டே தான் இருக்குது எப்பயுமே. ஆமாம், எப்பவுமே வெளியே தான் நமக்கு வேலை இருக்கு. நம்ம வீட்டுக்கு மாதிரி சாக்கடை ஓடுது, நமக்கு வந்து கார்பரேஷன் மேலே பயங்கர கோபம் வருது, இந்த கோபத்தை சரி பண்ண வேண்டியது நம்ம வேலை இல்லை. என்ன பண்ணால் இந்த சாக்கடையை சரி பண்ண முடியும், இந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்க முடியும்னு அதுக்கான செயல் தான் பண்ணுமே தவிர கோபத்தை சரி பண்ண வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு எந்த உணர்வாக வேணா இருக்கட்டும், அது நீங்கள் எப்போ நீங்கள் அது அங்கே கவனத்தை கொண்டு போகலையோ அப்போ அது வந்து உங்களை செயலை தூண்டி விட்டுட்டு அது போயிடும். செயல் செயலை வந்து நல்லபடியாக செய்கிறதுக்கு ஒரு ஊக்கியாக செயல்படும், அவ்வளோதான் அது. இதை புரிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த நான் யாருங்கிறத இதை புரிஞ்சிட்டோம்னாவே போதும், நம்ம எல்லாமே அகத்தில் பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லா வேலையும் வெளியே தாங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா?